டெய்லி பத்திரிகை பிரிச்சா இந்த மூன்று திமுக அமைப்பாளர்களுடைய செய்தியாக தான் இருக்குது. நாங்கள் எதிர்கட்சிகள் வந்து இந்த அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறோமோ இல்லையோ திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, காங்கிரஸ் கட்சி உண்மையிலே சூடு சோரணம் இருக்குதா? சூடு சோரணம் இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியேற்றணும் கூட்டணியிலிருந்து. ஆக திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வெட்கம் சூடு சொரணம் எதுவுமே இல்லை. இந்த ரெண்டு கட்சிக்கும் இல்லாமல் பதவி ஒன்று மட்டும்தான் குறிக்கோள். இன்றைக்கு காங்கிரஸுக்கு நேர் எதிரியாக இருக்கின்ற பிஜேபியுடைய புதுச்சேரி மாநில தேர்தல் பொறுப்பாளரை உங்கள் கட்சியில் இருக்கின்ற ஜான்குமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சந்தித்து சால்வு அணிவித்திருக்கிறார். அப்போ அவர் பேரில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? தன்மானமே இல்லாத நபர்களை வைத்துக்கொண்டு இந்த முதலமைச்சர் பதவியில் ஒட்டி கொண்டு இருப்பது தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு. நான் முதலமைச்சராக இருந்தால் இந்த சூழ்நிலையில் சட்டமன்றத்தை உடனே கூட்டி நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு நடத்துவேன். இது ஆண்மையுள்ள முதலமைச்சர் கழகு. இங்கே இருக்கின்ற புதுச்சேரியினுடைய முதலமைச்சருக்கு இது தைரியம் உண்டா? அந்த மூணு கல்லூரிக்கும் பிரைவேட் யூனிவர்சிட்டியாக மாற்றம் கொள்வதற்கு மாற்றம் செய்வதற்கு நீங்கள் ஒரு கேபினெட்டில் முடிவு பண்ணிக்கிறீங்க, கையூட்டு பெற்றுக்கொண்டு. இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன் அவளை கூட்டி பேசுகிற? நீனா மீடியேட்டரா, புரோக்கரா? இந்த மெடிக்கல் காலேஜ் ஓனர் இருக்க. இந்த மாதிரி 100 குற்றங்களை செய்கிறீங்க. ஏன்னா வந்து இன்னும் இருக்கிறது ஒரு 5 மாதம், இதெல்லாம் 60 மாதம். இதில் எங்கெங்கே அறுவடை பண்ணி போகலாம்? வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு எங்கெங்கே என்னென்ன பண்ணலாம் அதில் தான் உங்களுடைய கவனம் இருக்குது. கூட்டணியோடு செயல்படக்கூடிய இந்த அரசு தினந்தோறும் பத்திரிகை பிரித்தா நாங்கள் எதிர்கட்சிகள் வந்து இந்த அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறோமோ இல்லையோ திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு தீண்டத்தகாத கட்சி மாதிரியும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இவங்களோட நம்ம கூட்டணி வச்சா தேரவே மாட்டோம் என்கின்ற மாதிரியும், திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நின்னாவே ஆட்சியை பிடிச்சிருவோம் என்கின்ற மாதிரியும் தினந்தோறும் பில்டப் பண்ணி டெய்லி பத்திரிகை பிரித்தா இந்த மூன்று திமுக அமைப்பாளர்களுடைய செய்தியாக தான் இருக்குது. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, காங்கிரஸ் கட்சி உண்மையிலே சூடு சோரணம் இருக்குதா? சூடு சோரணம் இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியேற்றணும் கூட்டணியிலிருந்து. எப்போ வந்து ஒரு கூட்டணி கட்சியிலே வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து வாரிய தலைவர் பதவி உட்பட பல்வேறு பதவிகளை இன்று வரைக்கும் அனுபவித்து கொண்டு இந்த அரசை குறை கூறிக்கொண்டு இந்த அரசுக்கு வந்து ஆட்சி நடத்துவதற்கே தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் சூடு சோரணம் இல்லாமல் வந்து காங்கிரஸ் இன்னமும் கூட்டணியில் வச்சுக்கிறீங்க? அப்போ யாருக்கும் வெட்கம் இல்லை, மக்கள் வந்து உங்களை பார்த்து தான் இருக்கிறாங்க. சரி, இந்த திமுக இவ்வளோ பேசுகிறாங்களே, நாங்கள் வந்து வர தேர்தலில் தனியாக நின்று ஆட்சி பிடிச்சிருவோம், இந்த காங்கிரஸ் வந்து ஒரு தீண்டத்தகாத கட்சி, இந்த காங்கிரஸ் வந்து தன்னுடைய தேர்தலுக்கால அறிக்கை எதுவுமே செய்யலை, பட்ஜெட் அறிக்கை எதுவுமே செய்யலை, செக் அப்படி இப்படின்றீங்களே, உங்களுக்கு எதாவது சொரணம் இருக்குதா? சொரணம் தான் வெளியில் வந்துட்டு பேச வேண்டியதானே இதை. ஆக திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வெட்கம் சூடு சொரணம் எதுவுமே இல்லை. இந்த ரெண்டு கட்சிக்கும் இல்லாமல் பதவி ஒன்று மட்டும்தான் குறிக்கோள். பதவியில் ஒட்டி கொண்டு ஒருத்தவங்க மீது ஒருத்தவங்க வந்து குறை சொல்கிறதுல என்ன இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியல. இவ்வளோ ஒரு கேடுகட்டத்தனமாக போயின்னு இருக்கிறீங்க, பார்த்துதான் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியிலே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபியுடன் வந்து இந்த கள்ள தொடர்புலையும் நல்ல தொடர்புலையும் இருக்கிறாங்க. கள்ள தொடர்பில் சில எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, நல்ல தொடர்பில் இப்போ ஜான்குமார் போன்ற எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறாங்க. பத்திரிகையில் படம் வருது. இப்போ தனவேலு வந்து ஏதோ வந்து தவறு செஞ்சிட்டாரு, இந்த கட்சி மீது வந்து குற்றச்சாட்டு சுமத்தினார், என்ன அவருடைய எம்எல்ஏ பதவி விட்டு எடுத்தீங்க? இன்றைக்கு காங்கிரஸுக்கு நேர் எதிரியாக இருக்கின்ற பிஜேபியுடைய புதுச்சேரி மாநில தேர்தல் பொறுப்பாளரை உங்கள் கட்சியில் இருக்கின்ற ஜான்குமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சந்தித்து சால்வு அணிவித்திருக்கிறார். அப்போ அவர் பேரில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? உங்களுக்கு யாராக இருந்தாலும் வந்து அரசாங்கத்தில் இருக்கிறவங்க ஒரு தன்மானம் இருக்கணும். தன்மானமே இல்லாத நபர்களை வைத்துக்கொண்டு இந்த முதலமைச்சர் பதவியில் ஒட்டி கொண்டு இருப்பது தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு. எங்களுக்கு நிச்சயமாக வரவேற்போம், தப்பு இல்லை. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த காங்கிரஸ் ஏதாவது சொரணுக்கு தான் கேட்குறோம், யாரும் ஒன்றும் கேட்கல. அப்போ காங்கிரஸ் வந்து முழுமையாக தன்னுடைய கட்சியினுடைய, அதாவது வந்து கூட்டணி கட்சியினுடைய ஆதரவையும் தன்னுடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவையும் இழந்து பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது காங்கிரஸ். எனக்காட்டால் நான் வந்து சட்டமன்றத்தை உடனே கூட்டி
எனக்கு நம்பிக்கை கோரும் நம்பிக்கை கோர வாக்கெடுப்பு நான் நடத்துவேன். யார் நடத்துவேன்? நான் முதலமைச்சராக இருந்தால் இந்த சூழ்நிலையில் சட்டமன்றத்தை உடனே கூட்டி நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு நடத்துவேன். இது ஆண்மையுள்ள முதலமைச்சருக்கு அழகு. இங்கே இருக்கின்ற புதுச்சேரியினுடைய முதலமைச்சருக்கு இது தைரியம் உண்டா? புதுச்சேரி மாநில முதலமைச்சர் நாராயணசாமிக்கு உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி தன்னுடைய அரசு மீதும் தன் மீதும் நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு நடத்த தயாரா? முடியுமா? முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு துணிவு வேணும். துணிவற்ற முதலமைச்சர் பேஸ்மெண்ட்டாக ஆட்டம் கண்டு இருக்கின்ற கவர்மெண்ட் இந்த கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொல்கிறோம். இதுக்கோசம் சட்டமன்றத்தை கூட்டுங்கன்னு சொல்கிறோம். சட்டமன்றத்தை கூட்டி இதுக்கு இப்போ எல்லாத்துக்கும் ஏதோ வந்து தீர்மானம் போடுறேன்றார். டெல்லியில் நடக்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு நான் உடனே சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றுறாரு. உங்களுக்கு வெக்கமில்லை? உங்களுக்கு இங்கே விவசாயிகளுடைய துயர் துடைக்கப்பட்டதா? இந்த புயலால் வந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்துக்கிறியா? புதுச்சேரியில் லேண்ட் யூஸ் போர்டுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து அந்த அமுலில் இருக்குதா? முழுமையாக விவசாய விளைநிலங்கள் 75% பிளாட் போட்டு விற்றுன்னு போயினுறாங்க. யார் விற்கிறத? உங்கள் கட்சிக்காரன் தான் விற்றுனுக்குறாங்க. நீ வந்து விவசாயத்தை பற்றி பேசுகிற கூட்டுவோன்ற கூட்டி பாரு. சட்டமன்றத்தை நீங்கள் கூட்டணும் தான். முதலமைச்சர் ஒன் டே நியூஸுக்கு எட்டு கால செய்திக்கே ஒரு பொய் புழுகிறார். அவர் சொல்லக்கூடிய தினசரி பொய்யில் அது ஒரு பொய், வேற ஒன்றும் கிடையாது. இது எல்லாத்தோட ஒன்று செஞ்சுக்கிறார் முதலமைச்சர். நல்லா குறித்து வச்சுங்க. புதுச்சேரியில் 7 மருத்துவக் கல்லூரிகள் இருந்தது. 4 மருத்துவக் கல்லூரிகள் டியூம்டு யூனிவர்சிட்டி ஆகிட்டான். மீதி 3 மருத்துவக் கல்லூரிகள் தங்களை டியூம்டு யூனிவர்சிட்டி ஆக்கிறதுக்கு அங்கே வந்து டெல்லியில் வந்து விண்ணப்பம் கொடுக்கும்போது அதை நிராகரிச்சிட்டாங்க. அப்போ அவங்கக்கிட்ட கையூட்டு பெற்றுக்கொண்டு இங்கே இருக்கின்ற ஆளும் அரசு கடந்த பத்தாவது மாதம் 12ஆம் தேதி கூட்டப்பட்ட அமைச்சரவை கூட்டத்தில் அந்த 3 கல்லூரிக்கும் பிரைவேட் யூனிவர்சிட்டியாக மாற்றம் செய்வதற்கு நீங்கள் ஒரு கேபினெட்டில் முடிவு பண்ணிக்கிறீங்க, கையூட்டு பெற்றுக்கொண்டு. இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா வந்து இன்றைய காலம் என்ன காலம்? கொரோனா காலத்தில் பாதிச்சுக்கிறான். நீ அதுக்கெல்லாம் கேபினெட்டை கூட்டல. 3 மருத்துவக் கல்லூரி பிரைவேட் யூனிவர்சிட்டி ஆக்கிறதுக்கு கேபினெட்டை கூட்டுற. இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா 50% இடஒதுக்கீடு சம்மந்தமாக வழக்கு ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. அப்போ பிம்ஸ் கல்லூரி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, எங்களை இன்றைக்கி 4 மணிக்கு முதலமைச்சர் கூட்டுகிறாரு இந்த 50% இடஒதுக்கீடு சம்மந்தமாக பேசுவதற்கு. அதனால் எங்களுக்கு கால அவகாசம் வேணும். நான் என்ன கேட்குறேன், 4.5 வருஷம் நீ ஆட்சிக்கு வந்த, இந்த 4.5 வருஷத்தில் நீ எத்தனை தடவை அவங்களை கூப்பிட்டு பேசி அவங்கள கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அவங்கள கூப்பிட்டு பேசுகிற? நீ என்ன மீடியேட்டரா, புரோக்கரா, இந்த மெடிக்கல் காலேஜ் ஓனர் இருக்க? என்னுடைய கேள்வியே அதான். சட்டப்படி 50% இடத்தை வந்து பெற வேண்டிய இந்த முதலமைச்சர் ஆண்டுதோறும் கையூட்டு பெற்றுக்கொண்டு 33% மட்டும்தான் நீ இடத்தை பெறுற. இது சம்மந்தமாக துணைநிலை ஆளுநர் வந்து உனக்கு வந்து அழகாக சொல்கிறாங்க பதில். இதுக்கு எதுவுமே தேவை கிடையாது, சட்டப்படி நம்ம வாங்கலான்ற. இப்போ ஏன் நீ அவங்கள கூட்டி பேசுகிற? அவங்கள கூட்டி பேசி ஹைகோர்ட்டில் நடக்கின்ற, அதாவது வந்து எங்களோட நீதிமன்றத்தில் இப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய வழக்கை வந்து நீ என்ன பண்ணுற? பலகீனப்படுத்துகிற. அப்போ அந்த ஜட்ஜி என்ன சொல்கிறாருன்னா, முதலமைச்சர் இவர் அவர் ஜட்ஜி நல்லவர் நினச்சிட்டார். நினச்சிட்டு முதலமைச்சர் கூட்டி பேசுகிறாரு, உங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன் போங்க. இன்றைக்கி தீர்ப்பு வர வேண்டியது. அந்த தீர்ப்பை வந்து தடுத்து நிறுத்தது முதலமைச்சரோட செயல்பாடு. இது திட்டமிட்டு ஒரு பிளான்டு. அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இதைமாரி நான் 100 சொல்லுவோம் உங்களை. இந்த மாதிரி 100 குற்றங்களை செய்கிறீங்க. ஏன்னா வந்து இன்னும் இருக்கிறது ஒரு 5 மாதம், இதெல்லாம் அறுவடை மாதம். இதில் எங்கெங்கே அறுவடை பண்ணின்னு போகலாம்? வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு எங்கெங்கே என்னென்ன பண்ணலாம், அதில் தான் உங்களுடைய கவனம் இருக்குது. இது வந்து பாவ செயல். எது பாவ செயல்? இந்த மருத்துவக் கல்லூரியில் 50% இடத்தை வந்து இடத்தை பெறாமல் தனியார் மருத்துவக் கல்லூரி உரிமையாளர்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது வந்து மிகப்பெரிய கொடூரமான ஒரு பாவ செயல். அதை விட பாவ செயல் எது தெரியுமா? நீ வந்து இது பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு அப்ரூவல் கொடுக்குற பாருங்க. எதிர்காலத்தில் ஒரு சீட்டு கூட கொடுக்க வராது நம்ம பாடிச்சேரியில். எதிர்காலத்தில் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு, ஏழை எளிய நடுத்தர தாழ்த்தப்பட்ட வறுமைக்கோட்டு கீழே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அரசின் இடஒதுக்கீட்டில் ஒரே ஒரு சீட்டு கூட பெற முடியாத ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்குற. எவ்வளோ பெரிய படு பாதகமான செயல் இது. இந்த செயலை செய்கிறீங்க, உங்களுக்கு மனசாட்சி வேணா? மனசாட்சி இருக்குதா? மக்கள் வந்து இவங்கெல்லாம் வந்து சரியான பாடத்தை போகட்டணும், வேறு ஒன்றும் கிடையாது. நாங்கள் சொல்ல வேண்டியது எவ்வளோ சொல்கிறோம். மக்களுக்கு முதல்ல விழிப்புணர்வு தேவை. ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு யார் வந்து தப்பு பண்ணுறாங்க, எதிர்கட்சியாக இருந்தாலும் ஜனங்கள் கூட யார் இருக்கிறாங்க என்பதை மக்கள் முதல்ல உணரணும். புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து தரப்பு மக்களும் இந்த புயலால் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. புயல் நிவாரண உதவியாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும், புதுச்சேரியில் இருக்கின்ற
3,45,000 குடும்பம் தான் இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரூபாய் 6,000 புயல் நிவாரண உதவியை வழங்கணும். இது வந்து பெரிய தொகை கிடையாது, வெறும் 200 கோடி தான் அவங்க செலவு. இந்த 200 கோடி ரூபாய் நம்ம கவர்மெண்ட்லேயே இருக்குது. இயற்கை பேரிடர் நிவாரண நிதி வந்து கடந்த ஆண்டுக்கு முன்பு ஆண்டு 98 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் பணம் ஒதுக்கிச்சு. அந்த பணம் எங்கே போச்சுன்னு தெரியல. அதே போன்று 200 கோடி ரூபாய் என்பது பெரிய விஷயமே கிடையாது. கடந்த 4 மாதத்துக்கு முன்பு போடப்பட்ட பட்ஜெட்டில் பல்வேறு துறைகளை செலவு செய்யப்படாமலேயே 650 கோடி ரூபாய் இருக்குது பணம் தேங்கி. அந்த பணத்தை நீங்கள் வந்து புயல் நிவாரண நிதிக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு வருவாய்த்துறைக்கு நிதி மாற்றம் செய்யணும். நிதி மாற்றம் செய்வதற்கு புதுச்சேரி மாநில சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தை கூட்டினீங்கன்னா அதுக்கு நீங்கள் அப்ரூவல் வாங்கலாம். இதுக்கு துணைநிலை ஆளுநருடைய தலையிலெல்லாம் அவசியம் இல்லை. அதுக்கு இதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் எல்லாத்துக்கும் துணைநிலை ஆளுநரை குறை சொல்லுறதுல அர்த்தம் கிடையாது. இன்றைக்கே புதுச்சேரி மாநிலத்தில் இந்த காலகட்டத்திலாவது வாக்களித்த மக்களுக்கு முடிந்தவரை நன்மை செய்கிறதுக்கு முதலமைச்சர் முன் வரணும். ஒன்றே ஒன்று செஞ்சால் போதும். முதலமைச்சர் வந்து கொரோனா காலத்தில் இறந்த எல்லாருக்கும் 1,00,000 ரூபாய் பணம் கொடுப்பேன்னு சொன்னார். அந்த குடும்பத்துக்கு இன்றைக்கி 618 பேர் இறந்துடுறாங்க புதுச்சேரி மாநிலத்தில். ஒருத்தர் கூட சிங்கிள் 90 பைசா கொடுக்கல. இன்றைக்கு புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி இன்ன வரைக்கும் என்னன்னு வந்து அறிவிக்கலை. இதுக்கு தான் நாங்கள் வந்து சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை இந்த கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொல்கிறோம். இதுக்கோசம் சட்டமன்றத்தை கூட்டுங்கன்னு சொல்கிறோம். சட்டமன்றத்தை கூட்டி இதுக்கு இப்போ எல்லாத்துக்கும் ஏதோ வந்து தீர்மானம் போடுறேன்றாரு. டெல்லியில் நடக்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு நான் உடனே சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றுறேன். உங்களுக்கு வெக்கமல்ல? உங்களுக்கு இங்கே விவசாயிகளுடைய துயர் துளைக்கப்பட்டுதா? இந்த புயலால் வந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்துக்கிறியா? புதுச்சேரியில் லேண்ட் யூஸ் போர்டுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து அமுலில் இருக்குதா? முழுமையாக விவசாய விளைநிலங்கள் 75% பிளாட் போட்டு விற்றுன்னு போயினுக்கிறாங்க. யார் விற்கிறத? உங்கள் கட்சிக்காரன் தான் விற்றுன்னுக்குறாங்க. நீ வந்து விவசாயத்தை பற்றி பேசுகிறேன்